இது இதுவரை எந்த நிரூபணத்தையும் கொடுக்கலையே. ஒரு கதாபாத்திர மனசு சும்மா சொல்றேன், நான் சொல்றேன் இது கரெக்ட் தான் அப்படிங்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல நான் என்ன வச்சு பாக்குறேன், நடாஷாவோட இடத்துல நான் என்ன வச்சு பாக்குறேன் எனக்கு தெரியுது. ஆமா அப்படித்தான் இலக்கியத்தை பற்றி சொல்லுவார்கள். இலக்கியம் வந்து ஆன்டி எம்பிசிசம் சொல்லுவாங்க. இலக்கியம் எதையும் நிரூபிக்கிறது கிடையாது, சும்மா சொல்லத்தானே செய்யுது, ஆதாரம் எதுவும் காட்டுறதில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியல சரிதான் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான் இலக்கியம் ஞாபகப்படுத்தும். நடாஷா பற்றி சொல்லும்போது இந்த உலகில் இதே உண்மைதான் அப்படி தோணுது. நடாஷா ஓடிப்போக முடிவு எடுத்து அந்த பிரச்சனை ஆகி இந்த தகவல் இவருக்கு தெரிந்து இவர் மன உடைந்த நிலையில் இருக்கிறார். இன்னொரு கதாபாத்திரமான பியரி ஆண்ட்ரூவை பார்க்கறதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஆசை சொல்றார், பெரும் மனக்கொந்தளிப்பில் துயரத்தில் இருப்பவர்கள் தங்களை உல்லாசவான்களைப் போல காட்டிக்கொள்ள ஒரு பாவனையை மேற்கொள்வார்கள். பியரி போகும்போது சத்தமாக சிரித்து பேசி கொண்டிருக்கக்கூடிய ஆண்ட்ரூவை பார்க்கிறான். இவனுக்கு தெரியுது இது போய் என் மனசு உள்ள கொந்தளிச்சுட்டு, நான் இத்தனையோ ஆட்களை பார்த்துருக்கேன், பெரிய அவமானங்களுக்கு மக்கள் சிரிச்சுட்டு இருக்க பார்க்க, ஆனால் அது அது ஒரு பாவனை, அதுலேருந்து விடுவிடுவதற்காக கண்டுபிடிக்கக்கூடிய வழி. பெரிய துயரங்களுக்கு மக்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க, அது வந்து ஒரு இளைப்பாறல் கிடையாது, அது ஒரு பாவனை. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வரியிலும் மிகப்பெரிய ஒரு உலகிய நுட்பத்தோடு போகக்கூடிய ஒரு மகத்தான படைப்பது, ஒரு மாபெரும் அருவி மாதிரி, ஒரு பெரிய நதி மாதிரி. அந்த பாவல் ஒண்ணுமே நடக்கல, அதுதான் முக்கியம். அந்த பெரிய டிராமாட்டிக் சம்பவம் கிடையாது, வந்துகிட்டே இருக்கும் போர்கள், அழிவுகள், துக்கங்கள், ஆனா எல்லாமே சர்வசாதாரணமா இருக்கும். ஒரு வரலாறு கண்முனால் நடந்து மறைந்து போன மாதிரி ஒரு நதி கிளம்பி வந்து கடலை அடைந்து ஒரு தடமற்றமா போன மாதிரி ஒரு பெருமை, மிகப்பெரிய ஒரு தனிமை உணர்வு, மிகப்பெரிய ஒரு துக்கம், நாள் கணக்கில் ஒரு பெரிய வெற்றி இடத்தை நான் உணர்ந்தேன். அதன் பிறகு ஒரு 6 வருடம் திருமணம் தான் என்னுடைய வாசகி தோழியுமான அருண்மொழி தங்கையை திருமணம் செய்து கொண்ட போது, நீ இது படி, இதுதான் நீ படிக்க வேண்டிய முக்கியமான நாவல் என்று இந்த நாவலை அவளுக்கு கொடுத்து, ஒரு நாள் படித்து முடித்து நாங்கள் இருவரும் நடக்க போகும்போது சொன்னா, இந்த மாதிரி நாவலை எனக்கு கொடுக்காத, எனக்கு சூசைட் பண்ணிக்கணும் போல தோணுது. அந்த என்ன தற்கொலை அளவுக்கு என்ன தோணுது, அந்த நாவல் வந்து ஒரு துயர முடிவுள்ள நாவல் கிடையாது, எல்லாம் சுகமாக தான் முடியுது, எல்லாம் அது எல்லாம் அப்படியே போய் எப்படியே போயிட்டு இருக்கோ அப்படியே முடிஞ்சிருந்த நாவல், அது கூட முடியவே கிடையாது. அப்படி இல்லை, பெரிய ஒரு வெற்றிடம் தோணுது, ஒரு 100 வருஷம் வாழ்ந்த களைப்பு வந்துருக்கு, மிகப்பெரிய ஒரு தனிமையும் சோர்வு வருது என்று சொன்னேன். நான் சொன்ன மாபெரும் நாவல் அனைத்துமே தவறாமல் அளிக்கக்கூடிய உணர்வு என்பது அந்த தனிமை, சோர்வு, சலிப்பு, அதை விட ஒரு மகத்தான வெற்றிடம். இந்த வெற்றிடம் ஏன் வருதுன்னு யோசித்து பாத்தீங்கன்னா, ஒரு நாவலுடைய கதை உண்டு தெரியும். ஏன்னா நீங்க பேசக்கூடிய ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மனிதரும், ஒரு புத்தகம் கூட படிக்காத மனிதர் கூட, ஒரு நூலை கூட படிக்காத மனிதர் கூட தனக்கென்று ஒரு தத்துவ அடிப்படையை வச்சு ஒண்ணுதான் வாழ்ந்துட்டு இருக்க. சாதாரண மனிதனுக்கு அவங்க அப்பா கொடுத்த பிலாசபி அடிப்படை இருக்கும், பணம் வரும் போகண்டா அப்படிங்கிற அது தத்துவம் தானே, மனுஷன் வருவதான் முக்கியம். இன்னைக்கு நீ ஒன்று பண்ண நாளைக்கு திரும்பி வரும் பார்த்துக்கோ, ரொம்ப சிரிச்சு அழுவ, இப்படி 1000 தத்துவம் காலத்துல அவர் வாழ்ந்துட்டு இருக்க. ஒருத்தன் படித்து வர 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 அவனுடைய தத்துவ அடித்தளம் ஒன்று இருக்கும், தத்துவத்தாலான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் மேலதான் அவனுடைய எல்லா கனவுகளும் நம்பிக்கைகளும் அவனுடைய அற உணர்வுகளும் நீதி உணர்வு எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு மகத்தான நாவல் வந்து ஒரு பெரிய யானை மாதிரி, ஒரு புல்டோசர் மாதிரி அஸ்திவாரத்தை மேலே முட்டிடும், உடச்சிடும். அது நீங்கள் வச்சுக்கூட தத்துவத்தை அதுக்கு அது அசத்தி விட்டு அஸ்திவாரம் நொறுங்கிடும், உங்கள் வீடு அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். அந்த வெறுமை தான் நீங்கள் உணர்றது. ஆனால் நீங்கள் என்ன சும்மா இருக்க முடியாது, நீங்கள் வாழ்ந்தாகணும் இல்லையா, அது உருவாக்கக்கூடிய அத்தனை கேள்விகளையும் நீங்கள் எதிர்கொள்வீங்க. ஒரு பெரிய நாவல் 4 கணக்கில் மாத கணக்கில் உங்களுக்கு தொடர்ந்து உருவாக்கக்கூடிய வெற்றிடத்தில் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடிபாடுகளை பொறுக்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் இன்னொரு அத்திவாரத்தை போட்டு இன்னொரு வீடு நீங்கள் கட்டிக்குவீங்க. முந்தின வீடை விட பல மடங்கு மேலான சரிவான இன்னொரு வீடு, இதுதான் ஒரு நாவல் உங்களுக்கு அளிக்கக்கூடிய வளர்ச்சி. இந்த நாவல் எதை சொல்லுகிறது என்பது முக்கியம் கிடையாது, உங்களை என்னவாக ஆக்குகிறது என்பது முக்கியம்.
மகத்தான நாவல்கள் உங்களை மறுபிறவி எடுக்க வைக்கும். மகத்தான நாவல்கள் உங்களை இன்னொருத்துக்கொண்டு உட்கார வைக்கும். இந்த நாவலை படித்த முன்படைந்த நான் அல்ல, இந்த படித்த பிறகு உள்ள நான் நீங்கள் உணர்வு இருக்கு. மகத்தான நாவல்கள் ஒரு மாபெரும் வாழ்க்கையை வாழ்ந்து முடிந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு 40 வருடம் 50 வருடம் வாழ்ந்த வாழ்க்கையை 20 நாட்கள் 15 நாட்கள் நீங்கள் வாழ்ந்து முடிப்பீர்கள். உங்களுக்கு கூட 30 உறவு 50 உறவுகள் வந்து 500 உறவுகளாக மாறும். உங்களுக்கு தெரிஞ்ச 50 மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து 500 மனிதர்களுடைய வாழ்க்கையாக மாறும். உங்களுடைய வாழ்க்கை பெருகும், உங்களுடைய மனம் பெருசாகும். உங்களை இன்னொன்னா மாற்றுவதுதான் பெரிய நாவலுடைய கலை. அதன் பிறகு நான் தமிழ் நாவலை பார்க்கிறேன். ஒவ்வொரு நாவலும் நான் சொல்றது மூவாவை பத்தியோ அல்லது இவர் நாப்பால் சாரதியை பற்றியோ அல்லது அதை போன்ற எழுத்தாளர்களை பற்றி அல்ல, அவர்களுடைய பட்டியலே கிடையாது. நான் சொல்லுவது தமிழ் தலைசிறந்த நாவலாசிரியர்களை பற்றி, நான் ஜானகிராமனை பற்றி, நீலபத்மனாவை பற்றி, சுந்தரராம சாமியை பற்றி, கீராஜநாராயணனை பற்றி. இவர்களே எனக்கு ரொம்ப சின்னதாக தெரிகிறாங்க. இவருடைய சிறுகதைகளை இவங்க அடைந்த உச்சங்களை இவங்க நாவல் அடையவே நான் போனது. ஏ, ஒரு நாவல்ங்கிற வடிவத்தை இவங்க எதிர்கொள்ளுங்க. நாவலை கொஞ்சம் நீட்டி எழுதுனா, சிறுகதை கொஞ்சம் பெருசா இருந்தா நாவல் நம்பினவங்க இருக்காங்க. 2-3 சிறுகதை சேர்த்ததுல நாவல் நம்பினவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் பெருசா ஒரு கதை சொன்னா போதாது நாவல் நம்பினவங்க இருக்கிறாங்க. இப்படிதான் தமிழ் நாவல் எழுதப்பட்டது. என்னுடைய கனவு என்பது அதுவாகத்தான் இருந்தது. அதுல அடுத்த ரப்பர் வெளியிட்டு விடாதே. 1990 நான் சொன்னேன், இது ஒரு மகத்தான நாவல் நான் சொல்ல மாட்டேன், ஆனா இதை எழுதுனவனுக்கு ஒரு மகத்தான கனவு இருக்கு. நமக்கு இன்றைக்கு நாவல்கள் கிடைக்கின்றன, அவை நாவலுடைய சவாலை அறைகுவலை ஏற்றுக்கொண்டவர் அல்ல. நாவலுடைய அறைகுவல் என்பது ஒரு வாசகனுக்கு ஒரு ஒட்டுமொத்த உலகத்தை தூக்கி கொடுப்பது. அந்த அறைகுவலை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நாவல் நாவல் அல்ல, அது கதை மட்டும்தான். இது நாவலை எழுதினவன் இதன் சில பக்கங்களில் ஒரு நாவலுடைய கூரை பார்க்கலாம், ஆனால் எதிர்காலத்தில் ஒரு நாவல் எழுதுவான், அந்த நாவல் நாவல் என்று காட்டக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னேன். நாவலுடைய வடிவம் என்று பார்க்கும்போது அந்த வடிவத்தை பெற்ற பிரஜையோடு அந்த நாவலை அணுகியவர்கள் 2 பேர் தான் நான் சொல்றேன். ஒன்று புலிமர்த்திங்கத்திலே சுந்தரராமசாமி, தலைமுறைகளில் நீலபத்மநாவல். நீலபத்மனோட தலைமுறைகளின் நாவல், சுந்தரராமசாமியோட புளிய மரத்தின் கதைகள் நாவல். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அந்த விழாவுக்கு வந்திருந்தார்கள். இது கழிந்து ஒரு வாரம் கழிந்த உடனே சுஜாதா கணையிலே ஒரு குறிப்பிடுகிறார், இப்போது சில இளைஞர்கள் கிளம்பி வந்து தமிழிலே படிப்பதற்கு ஒன்றுமே இல்லை, நான் சொல்றதுக்கு இவ்வளவு தூரத்தை பாருங்க, படிப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் பஜ்ஜி டீ எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நோட்டு எழுதார். இதை தொடர்ந்து தமிழ் அத்தனை சிறு பத்திரிகைகளையுமே ஆளு ஆளுக்கு ஒரு கட்டுரை எழுதாங்க. வண்ணன் வெள்ளிக்கடவுடைய ஆவேசமான கட்டுரை எழுதினாங்க. அப்படி என்றால் ஜானகிராமன் எழுத நாவல் இல்லையா, ஜானகிராமன் எழுத படைப்புகள் இல்லையா, காணாசி எழுதின சிறுகதைகள் இல்லையா, இந்த மாதிரி கட்டங்களாக வந்துட்டு இருந்தது. இது ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்லி பதில் சொன்னேன். அதன் பிறகு நாவல் என்ற ஒரு விமர்சன நூலை நான் எழுதினேன் 92. இப்போது மறுபதிப்பில் கிழக்கு பதிப்பாக கிடைக்கிறது. அதில் நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத மறுபடியும் விரிவாக நான் சொல்ல ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், ஒரு நாவலுடைய வடிவம் என்பது ஒரு நீள கதையை சொல்றதில்லை, அதை நீள் கதைகள்னு சொல்லுங்க. கதை நீண்டு நீண்டு போறானா நாவல் இல்லை. அல்லது ரொமான்சஸ் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ரொமான்ஸ், அது கற்பனாவாத கதைகள். அது வால்டர் ஸ்காட் எழுதினது, அலெக்சாண்டர் டூமா எழுதினது, கல்கி எழுதினது, சாண்டலின் எழுதினது, நாப்பால் எழுதுனா ரொமான்சஸ், தொடர் கதைகள் இருக்கு தமிழ்ல, ரொமான்சஸ் இருக்கு. அப்புறம் வந்து சொல்லும்படியான பொருட்படுத்தும்படியான கலை தகுதி கொண்ட சில படைப்புகள் இருக்கு, அவையெல்லாம் நாவல்கள் அல்ல, நாவல்லா என்ற வழியை சேர்ந்தவை, குறு நாவல் என்ற வழியை சேர்ந்தவை. உதாரணமாக ஜானகிராமனுடைய அம்மா வந்தாள். குறுநாவலுக்கு நாவலுக்கு என்ன வித்தியாசம்னா, சிறுகதைக்கு ஒரு டிஸ்ட் இருக்குல்ல கடைசியில, அது குறுநாவலுக்கு இருக்கும். சிறுகதை ஒரு 20 பக்கத்தில் அந்த டிஸ்ட் அடையும், நாவல் வந்து குறுநாவல் வந்து ஒரு 150 பக்கம் 100 பக்கம் 50 பக்கத்தில் அந்த டிஸ்ட் போய் அடையாளம். நாவல் அந்த இறுதி முடிவில் நிற்கக்கூடியதல்ல. இன்னும் சொல்ல போனால் மகத்தான நாவல்களுக்கு சரியான முடிவை சொல்ல முடியாது.
அடிப்படையான வாழ்க்கை சார்ந்த ஒரு பிரச்சனையை எடுத்து ஒரு கதையை சொல்லி கொண்டு போகும்போது அதுக்கு தெள்ள தெளிவான ஒரு தீர்வையோ முடிவையோ கொடுத்து முடிக்க எடுத்தாலும் அதை முடியாது. ஆக என்ன பண்ணலாம், அந்த எல்லா அந்த பிரச்சனை சார்ந்த எல்லா பக்கங்களையும் சொன்ன உடனே நாவல் அவனுக்கு முடிஞ்சிடும், அந்த இடத்துல விட்டுருவோம். டார்ஸ்டாயெவ்ஸ்கியுடைய நாவல்கள், அப்புறம் கரமசோவ் சகோதரர் நாவல்கள், டார்ஸ்டாயெவ்ஸ்கியுடைய பொறுமை எல்லாமே சென்று தேர்ந்திருந்த தம்பியுடைய எல்லாத்தையும் சொன்ன உடனே அவர் நாவலை பிடிக்க வேண்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுலேயும் டால்ஸ்டாய் வந்து நாவல் அந்த இடத்துல விட்டுட்டு ஒரு சம்மிங்கத்தை சொல்லி முடிச்சிடுவார். ஒரு அத்தியாயத்தில் எல்லாத்தையும் சுருக்கி இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார். நாவலுக்கு அப்படி ஒரு கிளைமேக்ஸ் எல்லாம் சாத்தியம் கிடையாது. ஆக இதெல்லாம் குறு நாவல்கள் சொல்லி நாவல் என்னால் என்ன என்னுடைய சிந்தனை கிடையாது சொல்லியிருந்தேன். ஒன்று, நாவல் என்பது ஏதோ வகையில் காலத்தை கையாளக்கூடியது. நீண்ட நெடுங்காலம் என்பது மடித்த சுருட்டிய ஓர்வியாக வைக்கப்பட்டிருக்கும். நெடுங்காலம் என்பது 50 வருஷம் நான் சொல்லலை, காலம் என்பது ரிலேட்டிவானது. 3 நாள் கூட காலம்தான், ஆனால் அந்த 3 நாளுக்குள்ள ஒரு நெடுங்காலம் நடந்து ஒரு நெடிய பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கும். காலத்தை கையாளக்கூடியது ஒரு நாவலுடைய அடிப்படை இலக்கணங்கள்ல ஒன்று. 3 வருடங்கள் என்று ஆலன் சகோ ஒரு சின்ன நாவல் எழுதியிருப்பார். அதுவும் பெரிய ஒரு நாவல், போர்மமேக்கு நாவல் தான், 1000 வருட வரலாற்று எழுதப்பட்டது நாவல். ஆனால் அதுக்குள்ள காலம் கையாளப்பட்டிருக்கும், காலம் கரைபுரண்டு படிப்படியாக வளர்ந்து மாறி சென்று கொண்டே இருக்கும். இந்த காலம் நகரும் உணர்வை எல்லா மகத்தான நாவலும், இந்த காலம் வெளி நகரும் சில சமயங்கள்ல வரலாறு வழியாக தரத்துக்கூடும், சில சமயம் மனசுக்குள்ளே நகரும், ஒரு தனி மனிதனுடைய அகம் வழியாக தாழ தங்கும். காலம் என்பது ஒரு நாவலுடைய அடிப்படையான சக்திகள்ல ஒன்று, அடிப்படையான பேசு பொருட்கள்ல ஒன்று. 2வது, நாவல் என்பது ஒரு தரிசனம்.